நம்முடைய ஓம் டிவி நிறுவனமும் தனஸ்க் ஜுவல்லரி நிறுவனமும் இணைந்து நடத்தும் சிறப்பு நவராத்திரி குழு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து தியாகராஜ நகர் பகுதியில் இருக்க நிறைய வீடுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்பவும் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் வீட்டிலே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஈவினிங் டைம் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாலும் கூட நமக்காக டைம் ஒதுக்கி இவ்வளோ பேரும் ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. இவங்க வீட்டில் குழு வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜூ ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய மிருகங்கள் பிளாஸ்டிக்கில் எப்படி ரெடி பண்ணாங்கன்னு தெரில. குட்டி குட்டி சேர் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்குது. பனிலிங்கம் வந்து ஒரிஜினலாக வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன விசேஷங்கிறத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சாந்திமா. எத்தனை வருஷம் குழு இது? குழுங்கிறது 27 வருஷம் ஆச்சு. படி ஸ்டெப் பண்ணி 27 வருஷம். ஆமாம். 27 வருஷத்தில் முதல் வருஷம் ஆரம்பிச்சது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல் வருஷம் வந்து 95. இல்லை வருஷம் இல்லை, எத்தனை பொம்மையோடு ஆரம்பிச்சு? பொம்மையில் வந்து குட்டி குட்டி பிள்ளைங்கள் விளையாட்டு பொருள் வச்சு தான் ஆரம்பித்தேன். எங்கள் மாமியார் சின்ன மாமியார் வைப்பாங்க, அவங்க நிறைய இதேமாரி ஸ்டெப் வைப்பாங்க. கொலு வைக்கணும்னு ஒரு ஆசை, கற்றுக்கிட்டோம். சரி சொல்லுங்க, முதல் வருஷம் அந்த பொம்மை இன்னும் இருக்கா? இருக்கா? முதல் வருஷம் இருக்குது. எதுன்னு ஞாபகம் இருக்கா? அவர் கருமாரி அம்மன். ஏற்கனவே மேரேஜ் ஆன மறுநாளே ஒருத்தங்க பொம்மை கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து பொம்மை வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அப்போ குழுவை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு அந்த மூணு பொம்மை வாங்கியிருந்தேன். முருகர், பிள்ளையார், சரஸ்வதி, லக்ஷ்மி, கருமாரியம்மன். நாலு பொம்மையும் 20 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. அதை வாங்கி வச்ச வருஷத்துலேருந்து அது குழுன்னே நான் நினச்சிக்கிட்டேன். சின்ன மாமியார் வீட்டில் வச்சதுனால அதிலிருந்து வேண்டாங்க. ஆமாம் ஆமாம். எல்லா பொம்மையுமே உயிராக காத்து வச்சிருக்கேன். அந்த மூணு பொம்மை வாங்கினோம்ல, அந்த பொம்மையை தான் மாறி மாறி பெயிண்ட் அடிச்சு பத்திரமா வச்சிருக்கிறேன். அதுதான் கொழுங்கிறதே ஆரம்பம் அப்படின்ட்டு பத்திரமா வச்சிருக்கேன். ஐஸ்வர்யா. என்ன பண்றீங்க? எனக்கு வந்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது வளையல் விளக்கு பொறுத்தது எல்லாமே. எல்லா பொம்மையுமே பொதுவாகவே சொல்லி வச்சிருவோம். முத்துராஜ் மேடம். சொல்லுங்க, என்ன பண்றீங்க சார்? பிளஸ்டர் கடை வச்சிருக்கோம். சரி சொல்லுங்க சார், நம்ம வீட்டு குழு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன உடனே ஞாபகத்துக்கு வருது? என்ன கருமரியம்மன் தான் இருக்கும். நான் முத முதல்ல வாங்கினால நீங்களும் கண்டிப்பாக. ஆமாம். ஸோ குழுவினோட வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கும், கடையில் வேலை இருக்கும், எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். கொடுக்குறோம் கண்டிப்பாக. பின்னாடி பெண் இருக்கீங்க, கண்டிப்பாக பின்னாடி ஆண் இருக்கீங்க, கண்டிப்பாக எல்லாம் இருக்கணும்ல. கண்டிப்பாக. அப்போ தான் உடம்பு குடும்பம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக சார், எல்லாரும் சேர்ந்து தான். ஆமாம் இல்லையா? இப்போ நவராத்திரியில் நீங்களும் கலந்துக்கிட்டதுக்கு நாங்களும் நன்றி சொல்கிறோம். ரொம்ப நன்றி. எங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் ராமமூர்த்தி. என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நம்ம வீட்டு குழுல உங்களுடைய வேலை என்ன? இந்த டெக்கரேஷன், பார்க்கு, இதெல்லாமே செட் பண்ணுறதுங்களா? தெப்பக்குளம் மாதிரி வச்சு, அப்புறம் வந்து பனிலிங்கம், அப்புறம் தெப்பக்குளம் இது மலை மாதிரி செஞ்சு மலையில் வச்சுட்டு, அப்புறம் இப்போ புதுசாக இந்த ஃபுட் இன்ஜின் ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் இருக்கிறதுனால ட்ரெயின் வச்சு அது ஒரு இன்ஜின் வச்சு இது பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அது ஆல்ரெடி நம்ம சும்மா ஒரு கிண்ணத்தில் வச்சு வச்சுருக்கோம். அது தனித்தனியாக நீங்கள் வரவும் சொன்னோடனே எடுத்து வச்சா உடனடி பண்ணிலிங்க. நான் இப்போ தான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நல்ல யோசனை. அதுக்கும் என்ன என்ன வந்திருக்குது? நன்றி நன்றி. வணக்கம். சரஸ்வதிமா சொல்லுங்க, நம்ம வீட்டு குழு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? ரொம்ப வந்து கருமாரி அம்மன் உங்களுக்கு? ஆமாம் பிடிக்கும். சரி, குழந்தை அம்மன் பிடிச்சிருக்கு, லட்சுமி சரஸ்வதி நம்ம எல்லா சாமி பிடிச்சிருக்கு. ஆமாம் சேர்ந்து ரெடி பண்ணி. ஆமாம் ஆமாம், அது ஒரு சந்தோஷம் தானே. ஆமாம் ஆமாம், எல்லாம் எல்லாம் நல்லா அம்மா வைப்பா, பேட்டி வைப்பா, பேர ரொம்ப சந்தோஷம். ஆமாம் ஆமாம், எல்லாம் சந்தோஷமா இருக்குமா? நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ஓகே நன்றி நன்றி. இந்த மாதிரி என் மருமகன் தான். இவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க, இவ்வளோ வருஷம் நாங்கள் இப்படி டிவிக்கு மீடியா கொடுத்ததே இல்லை. அத்தை இவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீடியாவில் இதில் இருக்கிறாங்க, ஹோம் டிவிலெலாம்.
அருணகிரிநாதன் என் மகளோடைய ஹஸ்பண்ட். அவங்க தான் மூணு நாள் இன்னைக்கு வந்துடுவாங்க நாளைக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டீங்க. இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் என்னதுன்னா, நீங்கள் எங்களுக்கு லெட்ரு போட்டிருப்பீங்க, போட்ட அன்றைக்கே நாங்கள் எங்களால் வர முடியாது. அதாவது நிறைய அந்த ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி இந்த ஏரியா நிறைய லெட்டர்ஸ் வந்துருக்கும் போது அந்த ஏரியாவுக்கு நாங்கள் வருவோம். அப்படி தான் எல்லா வீடுகளுக்கும் வந்துட்டுருக்கோம், கண்டிப்பாக எல்லா வீடுகளுக்கும் வருவோம் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி. குடும்பத்தோடு அழகாக உட்காந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் இன்னும் பல வருடங்கள் இதை சிறப்பாக கொண்டாடணும். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம தனிஷ்க் ஜுவல்லரி வந்து இந்த வருஷம் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. ஒரு அன்பு பரிசு உங்களுக்காக, ஒரு அருமையான மணி பிளான்ட் உங்களுக்கு வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு பரிசாக நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து மணி பிளான்ட் அப்படிங்கும்போது ஒரு செல்வத்தை செல்வ செழிப்பை குளிக்கக்கூடிய ஒரு செடி. ஸோ அடுத்த வருஷம் பார்க்கும்போது இன்னும் நம்ம குடும்பம் பெருசாக வளர்ந்துருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும். சரிங்களா, நன்றி, வணக்கம்.